எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோரையுமே ஒரே புள்ளியில் நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கொரோனான்னு சொல்லலாம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கி பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த மருந்துமே கண்டுபிடிக்க முடியல உலகம் பதறி போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு இப்போ பஞ்சாங்கத்தோட கணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தில் கொரோனாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க கொரோனாவுக்கு முடிவு நெருங்கிடுச்சா இல்லை என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்கன்னு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஞ்ஞான வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் இருக்கிற நாடுகளை கூட ஸ்தம்பித்து நிற்க வச்சுருக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த கொரோனான்னு சொல்லலாம் அது இந்தியாவையும் விட்டு வைக்கல ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறந்தபோது இந்தியாவுக்கு நல்லா தான் இருந்துச்சு யார் கண்ணு பட்டுச்சோ மார்ச் மாதம் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்ட மரணபயம் ஏப்ரல் தொடங்கியும் இன்னும் முடிந்த பாடில்லை யாரும் யாரையும் நேரில் பார்த்து கூட பேச முடியாத தான் நம்ம இப்போ இருக்கோம் அக்கம் பக்கத்தினரோட கூட நம்மளால் பேசுகிறதுக்கு முடியறதில்ல ஆறுதலாக கூட சில வார்த்தைகளை கூற முடியல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டு வாழன்னு நிறைய பழமொழிகள்லாம் சொல்லி வச்சாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே தலகில ஒருத்தங்க ஒருத்தங்களோட பேசக்கூடாது ஒருத்தங்க பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது சேரக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த நிலைமைக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் தொட்டா குற்றம் தொட்டா ஒட்டி கொள்ளும்னு இப்ப மாறி மாறி நம்ம வீட்டுக்குள்ள முடங்கி போய் கிடக்கிறோம் என்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் சகஜமா மக்கள் நடமாட போறாங்கன்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிறோம் இந்த தான் பஞ்சாங்கத்தோட கணிப்பு சொல்லியிருக்காங்க அதாவது பஞ்சாங்கத்தின் கணிப்பு விகாரி வருடம் முடிய போகுது சார்வரி வருடம் பிறக்க போகுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே பிப்ரவரி மாதம் இந்த பஞ்சாங்கம் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டும் இருக்குது நவகிரகங்களின் சஞ்சாரம் கோள்களின் சேர்க்கை பார்வை நாள் நட்சத்திரம் அடிப்படையில் பஞ்சாங்கம் கணிக்கப்படுது இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் புதிய வைரஸ் தாக்குன்னு உலகத்தை ஆட்டி வைக்கும்னு சொல்லியிருக்காங்க சொன்னது போலவே டிசம்பரில் சீனாவில் உருவான இந்த கொரோனா தன்னோட ஆக்டோபர்ஸ் கரத்தால் உலகத்தையே வளைச்சி போட்டுருக்குதுன்னு சொல்லலாம் உயிரிழப்பு இந்த கொரோனாவால் அதிகமாக ஏற்பட்டிருக்கு பல பேர் உயிரிழந்துக்கிட்டே வரனால வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்கு சமூக விலகலை ஏற்படுத்தியிருக்கு அரசு இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க விலகு இரு விழித்திரு வீட்டில் இரு என்பதே இப்போ இருக்கிற தாரக மந்திரமாகவும் இருக்குது ஏப்ரல் எட்டில் இருந்து பன்னெண்டு வரை பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பீதியை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்குது ராமநாதபுரத்தில் மத கலவரம் வெடிக்கும்னு முக்கிய நகரத்திற்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் குற்றால அருவியில் அதிசய நிகழ்வு இருக்கும் அயல்நாடுகளில் பூகம்பம் ஏற்படும் கணிச்சு சொல்லியிருக்காங்க வட மாநிலங்களில் குறிப்பாக உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் கலவரம் வெடிக்கணும் கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு இந்த கொரோனா வைரஸை பற்றி இப்போ விஞ்ஞானிகளில் இருந்து ஜோதிடர்கள் இருந்து எல்லாருமே அவங்களோட கருத்துகளை தனித்தனியாக நாளும் ஒரு தகவலை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதே போல் பஞ்சாங்க ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டு உலக ஜாதகம் விகாரி வருஷம் ராஜா சனி மந்திரி சூரியன் சூரியனுக்கும் மகன் சனி இருவருக்கும் பகை குருவுடன் சனி தனுசுல இணைஞ்சு பிரம்மஹஸ்தி தோஷம் பெற்றதாலும் ஏழாம் பார்வையாக புதன் வீட்டை பார்ப்பதாலும் மிதன ராசியில புதன் வீட்டில் ராகு பகவான் இருப்பதாலும் இந்த புதிய வைரஸ் நோய் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் மகர சங்கராந்தி புருஷர் பெண் கழுதை வாகனத்துல வந்தால் விலங்குகளால் புதிய வைரஸ் நோய் உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க இத்தகைய உலக ஜாதக பலன் மாற்றமே புதிய நோய் உருவாகத்திற்கு காரணமாக இருக்குன்னு அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அசுர சுக்கரன் மேற்குல உதயத்தில் இருப்பதால மாசி மாதம் கிரகநிலை மாத வாரியாக மாசியில் மீனத்தில் உச்சம் பலம் பெற்றிருப்பதாலும் சூரியனும் புதனும் குடும்பத்தில் சேர்ந்து இருப்பதாலும் குளிர் பிரதேசமான நாடுகளிலும் மாநிலங்களிலும் இந்த நோய் அதிகமாக பரவும்னு சொல்கிறாங்க சந்திர கிரகணம் இந்த ஆண்டு வடமேற்கு பருவ காலத்தில் பிடிப்பதால் இந்த புதிய வைரஸ் நோயானது வடகிழக்கு திக்கில் உருவாகி மேற்கு திக்கு வழியா தமிழ்நாட்டிலும் நுழையும் தமிழ்நாட்டிலும் இந்த நோய் பரவும் ஆனால் மற்ற இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சற்று குறைவா இருக்கும்னு சொல்றாங்க முதல்ல பொதுவாக ஒரு நோய் பரவி வருதுன்னா மரம் விலங்குகளை வச்சு நம்ம கணித்து சொல்லலாம் முதல்ல வேப்ப நோய் தாக்குமா பிறகு அரச மரம் புங்க மரத்தையும் நோய் ஆட்கொள்ளுமா அதன் பிறகு விலங்குகளையும் நாய்களையும் தாக்கும் இதன் பின்னர் தான் மனிதனை தாக்கி பிறகு பரவ ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க வேப்பமரம் மரம் வரும் வைரஸை முழுமையாக உள்வாங்கி இழுத்து பூமிக்குள்ளே தள்ளிடும் இதனால் நோய் தாக்கம் குறைய வாய்ப்பு நாய்களுக்கு தோல் நோயை உருவாக்கும் இதனால் வைரஸ் பரவுவதற்கு அறிகுறிகள் அதிகமாக இருக்குது புதன் புதன்கிரகம் மீனத்தில் பெயர்ந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் பதினாலாம் தேதி முதல் மீனத்தில் பயிற்சி ஆவதாலும் நோய் கட்டுக்குள்ள வரும்னு சொல்கிறாங்க சுக்கர பகவான் மேசராசிக்கு இடம் பெயர்ந்தா இந்த வைரஸ் நோய் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குதான் ஏப்ரல் பதினாலாம் இருந்து சூரிய பகவான் மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் அந்த வீட்டில் சித்திரை ஒன்றாம் தேதி உச்சம் பலம் பெறுவதால் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை உச்ச பலத்தோட ராஜ கிரகத்துடன் வருவதால் அனைத்து விதமான வைரஸ் நோய்களையும் குணமடைவு செய்வார்னு சொல்லுவாங்க அன்னையில் இருந்து நோய் தாக்கமும் படிப்படியாக குறைந்து ஜூன் மாதம் முற்றிலும் குணமடைஞ்சிரும்னு சொல்கிறாங்க வறட்டு இருமல் சரியான தூக்கம் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ்க்கான முதல் அறிகுறி கால் உதறல் நோயின் தீவிரத்தை காண்பிக்கும் இந்த சார்வரி புத்தாண்டில் புதிய வைரஸ் நோயினால மக்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவாங்களாம் குழந்தைங்களுக்கு கொசுவுனால் நோய் உண்டாகும்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க புத்தாண்டு பிறக்கும் போது பாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசியில புதன் நீச்சம் ராசியில் சூரியன் உச்சம் ரிஷபத்தில் சுக்ரன் ஆச்சி மிதுனத்தில் ராகு தனுசு ராசியில கேது சனி சந்திரன் மகரத்தில் செவ்வாய் குரு என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது சென்னை பெருவெள்ளம் கஜா புயல் ஒக்கி புயல் பற்றி பஞ்சாங்கம் முன்பே கணித்தது குறிப்பிடத்தக்கது கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணியை வச்சு நோய்களையும் மழை வெள்ளத்தையும் அரசியல் நிகழ்வுகளையும் பஞ்சாங்கம் மூலமா ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க விகாரி தமிழ் வருட பஞ்சாங்கம் கணித்தது பலவும் பழவும் தான் இருக்கு நோய் தாக்கியும் இருக்கு கொரோனா வைரஸ் இப்போது உலகத்தையே உலுக்கி வருது அதே போல பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டான சார்வரி ஆண்டிலும் புதிய நோய் தாக்கும் என பஞ்சாங்கத்தில் எச்சரித்திருக்காங்க துலாம் லக்னம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஆண்டு பிறக்குது லாப அதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் உச்சம் பெறுவாராம் இந்த ஆண்டு சூரியனுக்கு எந்த ஆதிபத்தியமும் இல்லை செவ்வாய் இந்த ஆண்டு முழுவதும் உதயத்திலேயே இருக்கிறாரு இந்த ஆண்டு கார்த்திகை பதினாறாம் தேதி முதல் மார்கழி ரெண்டாம் தேதிக்குள்ள உலக அதிசயம் ஏற்படும்னு பஞ்சாங்கத்துல கணிக்கப்பட்டிருக்கு ஓசோன்ல விரிசல் அதிகமாகி வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும்னு பஞ்சாங்கத்துல எச்சரித்திருக்காங்க கொசுக்களால் கொசுக்களால புதிய நோய் வரும்னு பஞ்சாங்கத்துல எச்சரிக்கிறாங்க அதாவது இந்த ஆண்டு சந்திரன் அர்க்காதிபதி மேகாதிபதி சேனாதிபதியா இருக்கிறாரு ஆண்டு பிறக்கும்போது கேதுவுடன் இணைஞ்சு கிரகண தோஷம் பெறாரு கோச்சாரப்படி குரு அதிசாரம் பெற்று ரெண்டாம் வீட்ல சூரிய சாரம் பெற்று உத்திராடம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாரு இதனால புதிய நோய்கள் கொசுக்களால பரவும்னு சொல்றாங்க பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் விலை குறையுமா சர்க்கரை பேரிச்சம்பளம் முந்திரி மதுபான வகைகளோட விலை உயரணும் பஞ்சாங்கத்துல கணிச்சு சொல்லியிருக்காங்க ஆறாம் இடத்துல நோய் ஸ்தானம் சார்வரி தமிழ் புத்தாண்டு துலாம் லக்னத்துல பிறக்குது ஆறாம் ஆண்டு மீன ராசியில புதன் நீசம் பங்கு பெறாரு ஆறாம் வீடு அதிபதி குரு நான்காம் வீடான மகர ராசியில நீசம் பங்கு பெற்று உச்சம் பெற செவ்வாயோட சஞ்சரிக்கிறாரு புரோட்டின் குறைபாட்டால் புதிய நோய்களும் தண்ணீரின் மூலமாக புதுவித நோய்களும் பரவுமா எட்டாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்க நீசபங்கம் பெற்ற குருவின் பார்வை பெறுவதால் மக்களோட ஆயுள் காலம் விருத்தியாகுன்னு சொல்லியிருக்காங்க பல நோய்களுக்கு புதிய மருந்துகள் கிடைக்கும்னு பஞ்சாங்கம் கணிச்சு சொல்லியிருக்கு எப்படியோ சார்வரி புத்தாண்டில் கொரோனாவோட தாக்குதலின் தீவிரம் குறைஞ்சா சரிதான் கொரோனாவை பற்றி பஞ்சாங்கத்தில் புதிதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்